காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒரு மிக சுவாரஸ்யமான, அதே நேரத்தில் இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கிறதா என்று நம்மை ஆச்சரியப்படுத்துகிற, நெகிழ வைக்கிற ஒரு சம்பவத்தை பெரியவருடைய வாழ்க்கையிலே இருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்லப் போகிறேன். பெரியவர் ஒரு சந்நியாசியாக ஆன காலகட்டம், அதாவது அவர் 1908 மடத்துக்கு வருகிறார். ஒரு பால சந்நியாசியாக அப்படியே அவர் வளர்ந்து வருகிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் வந்து நம் நாடு வெள்ளையர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில்தான் மாமாங்கம் போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்து, அதில் காஞ்சி மடம், அதில் பெரியவருடைய பங்கு, இவைகளை பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய நான் பேசியிருக்கிறேன். சமீபத்திலே கூட சில நாட்களுக்கு முன்பு கும்பகோணத்திலே நிகழ்ந்த, மகாமகத்தை உத்தேசம் செய்து நிகழ்ந்த அன்னதானம், அந்த அன்னதானத்தை சாப்பிட வந்த வெள்ளைக்காரர்கள் அவர்கள் எப்படி பேதம் பார்த்தார்கள், அவர்களை எப்படி பெரியவர் சமாளித்தார் அப்படிங்கிறதெல்லாமும் பார்த்தோம். அப்படி ஒரு காலகட்டத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இது. பெரியவருடைய நண்பர் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு பேர், அவருடைய பெரியப்பா நடேசையர். பெரியவர் வந்து சின்ன வயசில் ஒரு பள்ளிக்கூடத்தில், திண்டிவனத்தில் படிக்கும் பொழுது வகுப்பு தோழர். விழுப்புரம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கே பாப்பான்குளம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அங்கே பாபுராவ் சத்திரம் அப்படின்னு ஒரு சத்திரம், அந்த சத்திரத்தில் தான் தங்குவார். அப்பொழுது இந்த நடேசையர் அவர்தான் வந்து வரவேற்பார். இவர் வந்து பள்ளி தோழர், மடாதிபதியாகவும் சன்னியாசியாகவும் ஆன பிறகு சீடர், முன்பு தோழர் இப்பொழுது சீடர். இவர் வரவேற்பார். மட பரிவாரத்தில் யானை குதிரைகள் இவைகளெல்லாம் வரும். அப்படி தங்கியிருக்கும் பொழுதுதான் லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிற அந்த பெரியப்பா இருக்காரு, அவர் அறிமுகமாகிறார். அப்பொழுது அவருடைய வயது 6. அவரை பார்த்து கேட்குறார், உனக்கு பூனல் போட்டாச்சா அப்படின்னு கேட்குறார். இதிலிருந்து என்னன்னா, 6-7 பிராமண சிறுவர்களுக்கு பூனல் போட்டு விட வேண்டும், அதுதான் அவர்களுக்கு உகந்த வயது, வயது எக்காரணத்தை கொண்டும் தள்ளி போகக்கூடாது அப்படிங்கிறது அவர் பல இடங்களில் மறைமுகமாக வலியுறுத்தி இருக்கிறார். இங்கேயும் கேட்கும் பொழுது இல்லை என்று சொன்ன உடனே சீக்கிரமாக போடு, போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக லீவ் இருக்கிற சந்தர்ப்பத்தில் மடத்துக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லக்ஷ்மி நாராயணன் தன் நண்பரிடம் சொல்ல, அவரும் அதே போல் தன்னுடைய தம்பி பிள்ளையான லக்ஷ்மி நாராயணனை அவர் வந்து இவர்கிட்ட அனுப்புகிறார். 1946-47 திரும்பவும் பெரியவர் விழுப்புரம் வருகிறார். அப்பொழுதும் இந்த லக்ஷ்மி நாராயணன் இருக்காரே, அவரோடு தொடர்பு ஏற்படுகிறது. அப்போது பள்ளியில் படிக்கும் பொழுது ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்த ஜெயராமையர் அப்படிங்கிறவர் வந்து இந்த பெரியப்பாவான நடேசையருக்கு சீனியர். அவர் என்ன பண்ணுறார், நீங்கள் கொஞ்சம் ஊருக்குள்ளே வரணும், எங்கள் தெருவுக்களுக்கெல்லாம் வரணும், நீங்கள் இந்த ஊர்லேயே பிறந்து இங்கேயே படித்து இன்றைக்கு இந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களை எல்லாம் வரவேற்பதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் வேடிக்கையாக என்ன கேட்குறார், நான் வந்தால் நீ எனக்கு என்ன தருவே அப்படின்னு கேட்குறார். அப்போது ஒரு விஷயத்தை சொல்கிறார், பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றுக்கு போய் குளிக்க நேரமானதால் அங்கே போயிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து மடத்து காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரமாகுது, ஆகையினால நீ எனக்கு ஒரு குளம் வெட்டி தருவியா, ஏன்னா நான் விழுப்புரம் வந்தால் இங்கே தங்கினேன்னா குளம் இருந்ததுன்னா குளத்தில் குளிச்சுட்டு செய்யலாம், இல்லைன்னா 6 அங்கே போய் தேடி போய் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், விழுப்புரத்தில் கிணறே இல்லையா, அதில் தண்ணி இல்லையா,
குழாய் இல்லையா, அதில் பைப்பு வரா, தண்ணி வராதா, இப்படியெல்லாம் நமக்குள்ள கேள்விகள் வரும். நம்ம வாழ்க்கை முறை வேறு, சன்னியாசியான மடாதிபதிகளுடைய வாழ்க்கை முறை வேறு. அவர்கள் ஓடும் நீரில், குளத்து நீரில், கைப்படாத கிணற்று நீரில், இவைகளில் தான் அவர்கள் வந்து குளிக்கலாம். மற்றபடி இது வந்து ஒரு சாஸ்திரம் வகுத்து தந்திருக்கக்கூடிய ஒன்று. அதனுடைய தூய்மை வந்து அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் குளம் அப்படின்ட்டு வரும்பொழுது ஒரு கோவிலை ஒட்டி வரும். கோவிலினுடைய எந்திர பிரதிஷ்டைக்கும் குளத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டாகி, குளம் வேறு, கோவிலில் கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் வேறு அப்படின்னு இல்லை. அதனால் குளத்து நீர் அப்படிங்கிறதுல தெய்வ சாநித்தியம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். குளத்தில் மூழ்குவது அப்படிங்கிறதுல வந்து புண்ணியம் சேரும். ஆற்றில் குளிப்பது அப்படிங்கிறதுல பாவங்கள் போகும். நம்மளை விட்டு அந்த ஆற்று வெள்ளம் இருக்கு, அதை எடுத்துக்கொண்டு கடலில் கொண்டு போய் சேர்த்துரும். அதனால தான் ஆற்று குளியல். குளத்தில் எடுத்துக்கிறது, மாமாங்கத்தில் குளிக்கிறதன் மூலமாக, குளத்தில் குளிப்பதன் மூலமாக நாம் புண்ணியத்தை சேகரிச்சுக்கிறோம். அந்த நேரத்தில் நீராடுவதற்கு பின்புலத்திலே இது போல நுட்பமாக பல சங்கதிகள் இருக்கின்றன. இப்போ இந்த இடத்துல விழுப்புரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட அந்த நபர்கிட்ட, பக்கத்தில் இருக்கிற தென்பெண்ணையாற்றுக்கு போய் குளிச்சுட்டு வர்றதுக்கு நேரம் ஆறுது, நிறைய காரியங்கள்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதனால் இங்கே ஒரு குளத்தை விட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதற்காக அவர் என்ன பண்ணும்பொழுது, பாணாம்பட்டு அப்படின்னு ஒரு இடம் அங்கே வந்து தோண்டிய போது 5 அடியிலேயே ஜலம் வந்து விட்டது. அப்போ சொல்கிறார் இந்த லக்ஷ்மி நரசிம்மன் இருக்கார் நாராயணன், இவர் சொல்கிறார், நானும் அந்த குளத்தை வெட்டினேன், இதில் பெரியவர் கங்கா பூஜை செய்தார், எனக்கு அந்த ஞாபகம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். 15 நாள் கழித்து வடவாம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊர் வந்து அந்த ஊரில் சுப்பிரமணிய ரெட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் அவரை கூப்பிட்டு வர சொன்னார். அவருக்கு வியப்பு, அவரும் ஓடி வந்தார். என்ன வந்து பெரியவர் கூப்பிட்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம் அவருக்கு. அவரிடம், நீங்கள் கொஞ்சம் இந்த பகுதி தாசில்தாரை, குறிப்பாக வடவாம்பலத்தை பற்றி நன்கு தெரிந்த தாசில்தாரை அழைத்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவரும் கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த தாசில்தார்கிட்ட, நீங்கள் அரசாங்க அதிகாரியாக இருக்கிறீர்கள், இந்த பகுதியினுடைய ஃபீல்டு மேப் அப்படின்னு ஒன்று இருக்குமே, அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்கு அப்படின்னார். இன்றைக்கும் எல்லா கிராமங்களுக்கும் ஃபீல்டு மேப் அப்படின்னு ஒன்று உண்டு. அது வந்து அந்த கிராமத்தை சேர்ந்த தலையாரி அல்லது விஏஓ அல்லது தாசில்தார் என்கின்ற பொறுப்பு வகிப்பவர்களிடம் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து பார்த்தா மொத்த ஊர், அந்த ஊரோட நிலப்பரப்பு, அந்த ஊரில் எத்தனை தெரு, எத்தனை வீடு, அந்த வீட்டுக்களோட சர்வே நம்பர் என்ன, அந்த வீட்டோட நீள அகலம் எவ்வளவு அப்படிங்கிற சர்வமும் அதில் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஊர் வந்து நிச்சயமாக இருக்காது. அந்த சர்வே மேப்பை கேட்குறாரு. என்னடா அது, ஒரு சன்னியாசி யாத்திரை வந்த இடம் விழுப்புரம். அப்படி வந்த இடத்துல 2 காரியங்கள், ஒன்று குளம்பட்ட சொல்லுகிறார், அடுத்தது இந்த வடவாம்பலம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஊரினுடைய ஃபீல்டு மேப்பை கேட்குறார். உடனே இவரும் என்ன பண்ணார், போய் எடுத்துக்கொண்டு வந்தார். அப்போ சொல்கிறார், 200 வருடங்களுக்கு முன்பு, அதாவது அப்போவே 1947 அப்படின்னு சொன்னால் 200 வருஷத்துக்கு முந்தினா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, 1747. ஆக 1247, 220 வருடங்களுக்கு முன்பு பெண்ணையாறு இந்த வடவாம்பலம் அப்படிங்கிற ஊரை ஒட்டி கொண்டு தான் ஓடிற்று. இப்போ இல்லை, இப்போது ஆறு நகர்ந்து போய்விட்டது, ஊர் தனியாக இருக்குது. இந்த கருத்தை தாசில்தாரிடம் பெரியவர் சொன்னபோது தாசில்தார் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். எதை வைத்து கொண்டு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொன்னார், இப்பொழுது ரொம்ப ஒதுங்கி போய்விட்டது என்றவர், முன்பு ஒரு பெரிய சித்தர் ஒருவர் இருந்தார், அவர் இந்த வடவாம்பலத்தில்தான் இருந்தார், அவர் சித்தி அடைந்து விட்டார், அவர் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்ம போதேந்திராள் பீடம்னு அவர் சித்தி அடைந்த அந்த பீடத்திற்கு பெயர், ஒரு பெரிய வெள்ளம் வந்ததில் அந்த பீடம் இருக்கிறதே, அந்த பீடம் மூழ்கி போய்விட்டது, ஆறும் நகர்ந்து போய்விட்டது காலத்தினாலே, இப்பொழுது இந்த பகுதியிலே ஆத்ம போதேந்திராள் காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதிகளில் ஒருவர், அவருடைய
பிருந்தாவனமாகிய அவருடைய அந்த சமாதி இருக்கு இல்லையா, அது அங்கே எங்கேயோ இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த ஃபீல்டு மேப்பை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுக்கும் பொழுது அப்போ தான் தெரியறது, ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறார். இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும், யார் சொன்னால், நாம் இந்த பகுதியிலேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து ஃபீல்டு மேப்போடு இருக்கோம், ஆனால் நமக்கு இதெல்லாம் தெரியலையே, எந்த வரலாற்றை படித்து இதை தெரிந்து கொண்டார், இவர் சொல்லுவது எந்த அளவிற்கு சரி. இப்போ போய் அந்த போதேந்திராவோட ஜீவசமாதியை எங்கிருந்து தேடுவது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே பலவிதமான கேள்விகள். ஆனால் பெரியவர் கேட்டால் அது என்ன வெறும் சும்மா சாதாரணமாக அரட்டடிக்கிறதுக்காக பேசின பேச்சா, அது வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறது. அவருடைய ஞான திருஷ்டி அது எப்படிப்பட்டது, அது எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சாதிக்க வல்லது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். நாளை வரை காத்திருங்க. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.